நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுது எல்லா ட்ராவல் பயணமும் சந்தோஷமாக அமையும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. ட்ராவல் பண்ணுறதே கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு இதாக தான் இருக்கும். ஒரு நார்மலான டேஸாக இல்லாமல் அது ஒரு புதுவித அனுபவம், புதுவித மாற்றத்தை கொடுக்கும், இல்லைனா புதுவித எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ட்ராவல் பண்ணுறோம். எல்லோரும் ட்ராவல் பண்ணுறதும் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ என்னென்னா, ஒரு நார்மலாக ஒரு இடத்துக்கு ஆஃபீஸ் கிளம்பி போவோம், அங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும்னா ரிஃப்ரெஷ் ஆகணும், இல்லை லீவ் இருக்குது, இல்லை புதுசாக என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்குலாம் அட்வென்ச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய போவோம். அந்த மாதிரியான ஒரு ட்ராவல் பண்ணும்பொழுது தான் நம்ம மும்பை போயிட்டு வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பேக்கை திருடிட்டாங்க. அதாவது மற்றவங்களோட பேக்கை எடுக்கிறாங்கல்ல, மற்றவங்களோட பொருள் காணாமல் போகுது, இல்லை மற்றவங்களோட பொருள் திருட்டு போகுது அப்படின்னா அது ஒரு செய்தியாக இருக்கும். நம்மளோட பொருள் காணாமல் போகுது அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு வழியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெயின், ஒரு மோஸ்ட் பெயின்ஃபுல்லாக ஒன்று கொடுத்துட்டாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு சில பொருள்லாம் விலைக்கு திரும்ப வாங்கிக்கலாம், இல்லைனா திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும், ரெக்கவரி ஆகிற பொருளாக இருக்கும், இல்லைனா ஒரு சில பொருள் மெமரிஸாக இருக்கும், இல்லை ஒரு சில பொருளும் ரெக்ரீவ் பண்ண முடியாது, அந்த மாதிரியான பொருள் திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம வீட்டில் வச்சுட்டு தான் போவோம். அந்த மாதிரியான சின்ன சின்ன பொருள்கள், சின்ன சின்ன இது அப்படின்னு சொன்னோம்னா பிரச்சனை இல்லை. அதுமாதிரி நம்ம கோவாவிலேருந்து திரும்ப வரும்பொழுது மங்களூர் ட்ரெயின் வரலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா மங்களூர் ஃபுல்லாகவே நேச்சுரல் இருக்கும், டனல் இருக்கும், அதனால் ரசிச்சுட்டு வரலாம். நாம் என்ன பிளான் பண்ணோமா அப்படின்னா, நார்மல் ட்ரெயின் இருக்கும்ல, லோக்கல் ட்ரெயின், அந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் வந்து கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னென்னா, அந்த ட்ரெயின் என்னென்னா, அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஜங்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இப்போ அதாவது ஒரு எக்ஸ்பிரஸாக இருந்தால் முக்கியமான ஜங்ஷன்ஸில் மட்டும்தான் நிற்கும். ஒரு இல்லை நார்மல் ட்ரெயினாக இருந்துச்சு அப்படின்னா இருக்குது எல்லா ஜங்ஷனும் நின்று வரும். அந்த மாதிரி ட்ரெயின்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் ட்ரெயின், அதாவது லோக்கல் ட்ரெயின்னா நம்ம சிட்டிக்குள்ளே போகிற அந்த லோக்கல் ட்ரெயின் இல்லை, லாங்காக போகிற லோக்கல் ட்ரெயின் இருக்கிற எல்லா ஜங்ஷன்லேயும் நின்று நின்று போகும். அந்த மாதிரியான ட்ரெயின் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ட்ரெயின் போனால் தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ட்ரெயினில் தான் புக் பண்ணி அந்த ட்ரெயினில் தான் போனோம். அதாவது செகண்ட் கிளாஸ், அதாவது அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் கிளாஸ் தான் இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸ் ஒரே ஒரு சீட் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஸ்லீப்பர் கிளாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அந்த ட்ரெயினில். அந்த மாதிரியான ஒரு இதில் போனோம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன இது இருக்கும்ல, எப்போவுமே படியில் நின்றுட்டு போவோம், ட்ரெயினில் போனோம்னா படியில் நின்றுட்டு போவோம், நேச்சரை பார்த்துட்டு போவோம். இல்லை அப்படின்னா ஜன்னலில் ஃபுல் அண்ட் ஃபுல் தூக்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும் ட்ரெயினில், எப்போவுமே என்னென்னா ஃபுல் ஓப்பனாக இருக்கும். அந்த மாதிரி இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி போனோம். அந்த மாதிரி போகும்பொழுது மங்களூருக்கு முன்னாடி, உடுப்பி கர்நாடகாவில் கோவாலும் வரும்போது உடுப்பிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரெண்டு ஜங்ஷன், சிரூர் ஸ்டேஷன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி, அங்கே வந்து எப்போவுமே நார்மலாக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நிற்கிற ட்ரெயின் வந்து, அவங்க நான் அன்னைக்கு நன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் நடந்த அந்த நன்னு வந்து பார்த்தோம்னா ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் நிற்கிது நிற்கிது. நம்ம ஒரு பெருசாக இது பண்ணிக்கல, சரி இறங்குறது இந்த பக்கம் இறங்குறது அந்த மாதிரி எனக்கு போயிருந்தேன். பேக் எப்போவுமே நார்மலாக நம்ம சீட்டு மேலே வச்சுருந்தேன், கீழே வச்சுருந்து திரும்ப தூக்கி பேக் மேலே வச்சுட்டு, சரி ஓகேன்னு அப்படின்னு போயிட்டு வரும்பொழுது ட்ரெயின் எடுக்கும் பக்கத்துலேயும் என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான். அப்போ பக்க அந்த ட்ரெயின் எடுக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுற அந்த ட்ரெயின் மூவ் ஆகிற அந்த ஸ்பீட் ஆஃப் டைமிங்கில் வந்து தூக்கிட்டாங்க. ட்ரெயின் தூக்குனது என்னாச்சு, ஸ்பீடாக ட்ரெயின் போகுது, ஸ்பீடு ஆக ஆரம்பிச்சிருச்சு, உடனடியாக பிள்ளைங்க நிறுத்தி நிறுத்திருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, ரிட்டன் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் தானே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது இருந்துச்சு. சரி ஓகே, பிள்ளைங்க நிறுத்த அந்த சடன்லி ஒரு மைண்ட் இருக்கும்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கலாம், அந்த மாதிரியான முடிவுகள் ஷார்ப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி முடிவே நான் சரியாக எடுக்காமல் விட்டது ஒரு பெரிய தப்பை போச்சு. நான் சரி ஓகே, ரிட்டன் வாங்கிக்கூடிய பொருள் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டோம் நம்ம போய்ட்டு அடுத்து உடுப்பி ஸ்டேஷனில் இல்லைனா மங்களூர் ஜங்ஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரியான விஷயம் நடந்த அடுத்து நாங்கள் இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்லேயும் என்னென்னா, நாங்கள் வந்து ரிட்டன் டிஎஸ்பி வந்து எங்களோட ட்ரெயினில் ஜெர்னி பண்ணிகிட்ருக்கிற, அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த ட்ரெயின் வந்து எங்கே எண்ட் ஆகுது, இப்போ இந்த ஸ்டேஷனில் நீங்கள் கொடுக்குறது வந்து பிரயோஜனம் இல்லை, இந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்னாலும் திரும்ப இங்கே பஸ் வசதிகள் அதிகமாக இருக்காது, ஏன்னா அது ஒரு உள்ளூர் மாதிரியான ஏரியா, அதனால் இங்கே எதுவும் கொடுக்காதீங்க, நீங்கள் இங்கேருந்து போய் உடுப்பி கொடுங்க, இல்லைனா இந்த ட்ரெயின் வந்து எது இது வருதுன்னு பாருங்கள், அதோடைய போய் நீ மங்களூரில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு. அது நடந்து ஒரு 1 or 2 minutes இதெல்லாமே நடந்துட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு படப்படப்பில் இருக்கிறேன். அவர் வந்து ரிட்டன் டிஎஸ்பி இருக்கார், அடுத்து என் கூட ஃபாரினர் ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு, இங்கே முருடேஸ்வர் அந்த ஸ்டாட்டூர்க்கில் அங்கே 200 வந்து என் கூட ட்ராவல் மங்களூர் வந்துட்டுருக்காரு. அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அப்படியே நடந்துகிட்ருக்கு. அவர் வந்து சரி ஓகே நம்ம இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை உடனடியாக என்ன பண்ணோம், 139 கால் பண்ணோம். அதாவது என்ன, எமர்ஜென்சி ரயிலில் போகும்போது ஏதாவது எமர்ஜென்சி நடக்குது அப்படின்னா 139 கால் பண்ணால் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த 139 கால் பண்ணுற அந்த விஷயம் இருக்குல்ல, அவங்க ட்ரெயின் டிக்கெட் நம்பர் கேட்குறாங்க, பிஎன்ஆர் நம்பர் கேட்குறாங்க, அது எல்லாமே பேக்கில் போச்சு. ட்ரெயின் டிக்கெட் நம்பர் தெரியல, பிஎன்ஆர் நம்பர் கேட்குறாங்க. அடுத்து என்னென்னா, நம்ம வந்து என்னென்னா புக் பண்ணி ட்ரெயினில் ஏறல, பிஎன்ஆர் நம்பர் கொடுக்குறதுக்கு நம்ம உடனடியே போய் டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். அந்த டிக்கெட் வாங்கிட்டு வர அந்த சமயத்தில் கூட அவங்க ஒரு நம்பர் டிக்கெட் கவுண்டரில் வாங்கும்பொழுது கீழே யூடிஎஸ் நம்பர் இல்லை யூடிஎஸ் நம்பர்னு இருக்கும்ல, அதை சொன்னால் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, சிக்னல் விட்டு விட்டு கேட்குது, அதனால் அதுவும் பாசிபிலிட்டி இல்லாமல் போச்சு.
அடுத்து ரிட்டர்ன் என்னன்னா, இங்கே இருப்பாங்களே நார்மலாக நம்ம பர்சன்ஸ், இப்போ கோயம்புத்தூர் இருக்கவங்க அவங்க மாதிரி ஃபோன் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னோம், அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க, ட்ரெயின் நம்பர் எல்லாம் சொன்னாலும் அது எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. இது ரெண்டு. அடுத்தது அவர் ரிட்டையர்ட் டிஎஸ்பி சொன்னார்னு சொல்லிட்டு மங்களூர் ஸ்டேஷனில் போய் கொடுக்குறோம், அது எங்களோட இதில் வராது. நீங்கள் வந்து அது உடுப்பி அங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அடுத்து சிரூர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அந்த லோக்கல் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நாங்கள் நைட்டு இது நடந்துருக்குது 11 மணி, இங்கே மங்களூர் ஸ்டேஷனில் பண்ணணும். நீங்கள் இதில் கொடுக்கணும், மங்களூர் ஸ்டேஷன் கொடுக்கணும், எங்களுடைய இதில் வராது, நீங்கள் அங்கே தான் கொடுக்கணும். அந்த சிரூர் லோக்கல் ஸ்டேஷனில் ஒன்று கொடுக்கணும். அப்புறம் வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் நேம் எதோ சொன்னாங்களே, உடுப்பி ஒன்று கொடுக்க சொன்னாங்க. அடுத்து எங்கள் சரௌண்டில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மங்களூரில் இருக்கிற ஆர்பி போலீஸ்க்கு சொன்னோம், அவர் இது இல்லை. அடுத்து எங்கன்னா அடுத்து அங்கே இருக்கிற மங்களூர் லோக்கல் ஸ்டேஷன் கொடுக்க சொன்னாங்க. ஏன் இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த இடத்துல நம்ம பொருள் திருடு போணுச்சுன்னா என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி, நம்ம திருடு போன பொருளுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணுற அந்த இதுகளை, ஒரு பொருள் நம்மகிட்ட நிறைய நாள் இருந்திருக்கும், ரொம்ப மெமரிஸாக இருந்திருக்கும், இல்லைனா அது ரிட்டர்ன் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாங்க முடியாமல் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்ன நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ரெக்கவரி பண்ணுறதுக்கு என்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறமா சிறுவர் ஸ்டேஷன் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பார்த்த மாதிரி பண்ண முடியல. ஆனால் இந்த என்னென்னா, அந்த பொருளை திருடிட்டு போனதுக்கப்புறமா, அந்த பேக் என்னோடய பேக் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா வச்சுக்கேன், அவர் கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபராக ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம், எந்த மாதிரியான வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய என்னென்ன பொருள் காணாம போச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கோப்ரோ ஹீரோ 12 கேமரா ஒன்று காணாம போச்சு. என்னென்னு பார்த்தா, அவங்க கேமரா யூஸ் பண்ணுற ஆளாக இருந்துச்சுன்னா அந்த கேமரா ஒர்த்து தான், இல்லை அப்படின்னா அந்த கேமரா வந்து ஒரு நார்மல், அதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பொறுத்து இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு நமக்கு தேவையில்லாத, நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையில்லாத ஒரு பொருளாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணே தெரியாது. இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபி எடுக்கிற ஒரு கேமரா கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணே தெரியாது, எனக்கு அதை கற்றுக்கிறது, அது லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இல்லை லென்ஸ் எப்படி யூஸ் பண்ண கூட தெரியாது. ஆனால் நார்மலாக கேமரா எடுக்க தெரியும், ஃபோட்டோ எடுக்க தெரியும், அவ்வளோதான். இல்லை மொபைலில் ஃபோட்டோ எடுக்க தெரியும். ஆனால் ஒரு கேமராவாக கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஒரு சோனி கேமராவாக கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு அந்த லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லைனா லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதுவே தெரியாது. அதனால் அது தேவையில்லாத பொருளாகும். தேவையில்லாத ஆல்ட்டு கிடைச்சா தேவையில்லாத பொருளாகும். அது ஒரு கோப்ரோ ஹீரோ 12 கேமரா ஒன்று அது காணாமல் போச்சு, அதோடைய மதிப்பு ஒரு 36,000. அடுத்து அது சுற்றி உள்ளாஞ்சி கேப்பு, கோப்ரோ ஹெல்மெட்டில் செட் பண்ணுற அந்த மவுண்ட் இருக்குல்ல, அது அதோடைய செட்டப் மட்டுமே ஒரு 7,000 வந்துச்சு. அதுவும் அதோடைய போச்சு. அடுத்து அதில் கோப்ரோவிலேருந்து நம்ம அட்டாச் பண்ணுற மைக் அடாப்டர் மட்டுமே 4,500, அதுவும் அதோடைய போச்சு. அப்புறம் நம்மளுடைய மைக் இருக்குல்ல, எக்ஸ்டர்னல் மைக்கு, நம்ம டிஜிடெக் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம், அது ஒரு 4,500, அந்த இதுவும் அதோடைய போச்சு. அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அவ்வளோதான். இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். ஆனால் ரிட்டர்ன் வாங்கிக்க முடியாத பொருள், ரெக்டிஃபை பண்ண முடியாத பொருள், அதாவது திரும்ப பெற முடியாத பொருளுக்கு என்னோடய டைரி. அப்புறம் நம்ம ஹார்ட் டிஸ்க், 2 GB ஹார்ட் டிஸ்க் வந்து சாண்டிஸ்க் ஹார்ட் டிஸ்க்கு ஹார்ட் டிஸ்க்கும் அதுலேயே போயிடுச்சு. அந்த ஹார்ட் டிஸ்க் எனக்கு ஞாபகம் இருந்திருந்தால், அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கு ஞாபகம் இருந்தால் ட்ரெயினில் அந்த ஃபாஸ்ட்டாக போனாலும் புள்ளிங் இழுத்துட்டு ஜம்ப் பண்ணியிருப்பேன், எப்படியும் திருடனை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி. இல்லை எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு திருடு போன அந்த பொருள் இதுக்கு முன்னாடி சொன்னேன், அந்த பொருள் எனக்கு தேவையில்லை, இந்த பொருள் தான் தேவை. ஏன் பண்ணால் நம்மளோட 3 வருஷம் உழைப்பாக இருக்கும், 3 வருஷம் கஷ்டமாக இருக்கும், இல்லைன்னா அது 3 வருஷம் உழைப்பு, 3 வருஷம் கஷ்டம் சேர்த்து வச்சுது, இல்லைனா நம்ம மெமரிஸ் அங்கங்கே போனது, ஒரு சில இடத்துக்கெலாம் போனது, ஒரு ஃபோட்டோ கூட பப்ளிக்கில் போட்டிருக்க மாட்டேன். என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ராமேஸ்வரம் போனோம், செம்மையான பிளேஸு, செம்மையான ட்ரிப்பு, ஒரு சூப்பரான ஒரு தனி நாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு அந்த பக்கம் ஒரு நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி இருக்குல்ல, அது ஒரே ஒரு பாலம் மட்டும்தான், அந்த பாலம் இல்லைன்னா அது தனி தீவு தான், அந்த மாதிரி ஒரு பிளேஸு. அதெல்லாம் பப்ளிக்கில் சின்ன ஒரு ஃபோட்டோஸ் கூட போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது, அதில் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்புறம் 3 வருஷமாக ஒரு சில உழைப்புகளும் போட்டிருக்கோம்ல, நம்ம துறை சார்ந்து நம்ம வேலை பார்க்குறத பொறுத்து அது எல்லாமே போச்சு. ரிட்டன் அதெல்லாம் மெயிலில் சேவ் பண்ணி வச்சது கொஞ்சம் தான் என்னால் ரெக்கவரி பண்ண முடிஞ்சிச்சு. அந்த ஹார்ட் டிஸ்க் போச்சுன்றது தான் ரொம்ப வேதனைக்குண்டான ஒரு விஷயம். ஏன்னா மற்ற பொருள் எல்லாமே நான் வாங்கிக்குவேன், காசு கொடுத்தா வாங்கிக்கலாம். ஆனால் இது இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து ரிட்டன் மெமரிஸ் இல்லையா, அதை வந்து வாங்க முடியாது. ரிட்டன் அதில் வந்து ஒரு சில கணக்குகள் இருந்துச்சு, ஒரு சில அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு, அது போயிடுச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருச்சு. எனக்கு அது அங்கேயே இது இருந்திருந்தால், அது திருடனை ஒரு திருடு போன பொருளை ரிட்டன் கண்டுபிடிக்கிறன்ற சாதாரண விஷயம் இல்லை, கண்டுபிடிச்சா கிடைச்ச லக்கு தான். ஆனால் அந்த ஆர்டிஸ்ட்க்கு காணாமல் போச்சு. அந்த ஆர்டிஸ்ட் எடுத்துருந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுடைய செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் ஹார்ட் டிஸ்க் பாஸ்வேர்டே சொல்கிறேன்,
திருடுறீங்க, மற்ற பொருள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல. இந்த ஹார்ட் டிஸ்க்காவது நல்லா யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா கொடுக்கலாம். ஹார்ட் டிஸ்கோட பாஸ்வேர்டு சொல்கிறேன், ஏன்னா உள்ளே இருக்கிற ஒரு சில இதெல்லாம் பார்த்தோம்னா திருடனும் கூட கொஞ்சம் மனசறிங்க கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அந்த பொருளை யூஸ் பண்ணுறேன்னு இருக்குல்ல, இப்போ அந்த ஹார்ட் டிஸ்கோட விலை ஒரு 6000 ரூபா இருக்குன்னா அது சும்மா எதுவும் தெரியல பவர் பேங்க் மாதிரி இருக்குன்னு எடுத்து உடச்சிட்டவோ இல்லை இது பண்ணிட்டவோ அது தேவையில்லாமல் போயிரும்ல. எனக்கு அது ரிட்டர்ன் கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை, எடுத்துவிங்க அதை யூஸ் பண்ணும்ல, அதுக்காக நான் அந்த ஹார்ட் டிஸ்கோட பாஸ்வேர்டை சொல்கிறேன். அதை நான் எழுதுகிறேன், ஏன்னா சொன்னேன் அப்படின்னா இது இருக்கா சைடில் டிஸ்பிளேவில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாஸ்வேர்டு. ஹார்ட் டிஸ்க் உங்ககிட்ட கிடைச்சாவோ இல்லை இந்த சப்ஸ்கிரைபர் கிடைச்சாவோ இல்லை இது என்ன என்னோட பொருளை திருடு பண்ண ஸ்டோலன் இருக்கார்ல திட்டு அவர்கிட்ட கிடைச்சாலும் அந்த ஹார்ட் டிஸ்க்கை யூஸ் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற கிடைச்சிருக்கிற எல்லா பொருளும் யூஸ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த பொருள் தேவையில்லாத ஒருத்தர் கிடைச்சா அது வந்து வேஸ்ட்டு தானே. இந்த எக்ஸாம்பிள் சொல்லணுமா, இந்த கொசுபேட்டையும் இருக்குது, கொசுபேட்டை கொசு இல்லாத இடமா இருக்குது, இல்லைன்னா குளிர்காலத்தில் அது தேவையில்லாத ஒரு பொருள் தான். அதனால் அது அவங்களுக்கு கிடைச்சி அப்படின்னா அது கரெக்டாக யூஸ் பண்ணலாம், அந்த தேவையில்லாத பொருள். அதனால் எல்லாமே யூஸ் பண்ணலாம். மைக் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த 12 அப்படி அது வாங்கினா ஒரு 6 மந்த்ஸ் தான் இருக்கும் கேமராவை வாங்கியும். அதனால் மோஸ்ட்டாக எல்லாமே ஒரு 1 லேக் எபோவ் பொருள் எல்லாமே ஒரு ஒர்த்தான பொருள் எல்லாம் இதாக போச்சு. அது என்னென்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த முக்கியமான பொருள், நான் தனியாக சிங்கிளாக ட்ராவல் பண்ணுறேன்னா ரொம்ப முக்கியமான பொருள் எக்ஸ்பென்சிவான பொருள் இருக்குது அப்படின்னா மெமரிஸாக இருக்கிற பொருள் எதுவுமே ஹார்ட் டிஸ்க் எப்பவுமே லாங் ட்ராவல் போகும்போது தூக்கிட்டு போக மாட்டேன். அப்படின்னு பார்த்தோம்னா லாங் ட்ராவல் போகிறோன்னா ஹார்ட் டிஸ்க்கு ஒன்று இருக்கும், அடிஷ்னலாக இருக்கும். அடிஷ்னலாக இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டியாக இருக்கும், ஏன்னா போகும்போது சேவ் பண்ணுறதுக்கு சேவ் பண்ண விஷயங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம். அது என்னென்னா இது இந்த ட்ரிப் என்னென்னா கூட ஒருத்தர் வராரு, நம்ம ஃப்ரெண்ட் வராரு, அதனால் பொருளாக கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக தான் வச்சுருந்தோம். அதாவது ஏனோ தானாலும் வச்சில்ல, ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுருந்தோம். அவர் வராருன்ற அந்த ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா லாங் ட்ராவல் போகிறோம், 20 நாள் 25 நாள் போகிறோம், நம்மளை அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், இது பார்க்கணும், ரிட்டர்ன் எல்லாமே அதில் தான் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என் லேப்டாப் எடுத்துகிட்டு போகலை. ஒரு நல்ல வேலை லேப்டாப் எடுத்துகிட்டு போகல, லேப்டாப் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா இன்னும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் எப்படியோ ஒரு கேமரா நம்மளுக்கு லக்காக கிடச்சிருச்சு. ஒரு கேமரா என்னென்னு 100 பேக்கில் போட்டிருந்தேன், அந்த பேக் எடுத்துகிட்டு போகல. இந்த பேக்கில் வந்து எனக்கு ரொம்ப இதான நெருக்கமான ஒரு பொருள் பார்த்தோம்னா ஹார்ட் டிஸ்க்கும் இதுவும் போயிடுச்சு அப்படின்றது ரொம்ப வருத்தம். சரி ஓகே எடுத்துகிட்டு போனது ஒன்றும் பிரச்சனை, அந்த டைரி யூஸ் பண்ண முடியாது, பட் ஒன்லி ரீட் பண்ண முடியும். ரீட் பண்ணி அதில் வந்து கொடுக்கறது வாய்ப்பு இருந்தால் கொடுக்கலாம். நம்மளுடைய அட்ரஸ் வந்து கொரியர் பண்ணதெல்லாம் பண்ணலாம், இல்லைனா என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணி சொல்லி ரிட்டர்ன் கொடுக்கலாம். இல்லைனா யாருக்கோ தெரியாமல் கிடச்சிருந்தால் கூட அது எடுத்து கொடுக்கலாம். இல்லை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எனக்கு அந்த ஒரு வருத்தமும் வழியும் இல்லை. ஏன் அப்படின்னா அதுலேருந்து நான் ஒரு 15 நாள் அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல. அதனால் இப்போ வந்து நான் வெளியே வந்துட்டேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் என்னென்னா ட்ரெயின் ஜெர்னி போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகணும், போகிறதுக்கப்புறம் எந்த மாதிரியான பாதுகாப்பு விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்க ஒரு இருக்கும் அதோட வழியும் வேதனையும் கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அது ஒரு உயிராக இருக்கிற பொருளாக இருக்கும், உயிரில்லாத பொருளாக இருக்கும், வேஸ்ட்டாகிற பொருளாக இருக்கும், இதுவாக இருந்தாலுமே நமக்கு வந்து அதோடய வழியும் வேதனையும் சுத்தமாக தெரியாது இருக்கிற வரைக்கும். அதான் இல்லாதப்ப அது பொருள் காணாமல் போச்சு, இல்லைனா தொலைஞ்சி போச்சு, திருடு போச்சு, உடஞ்சி போச்சு அப்படின்னு போது வழி வேதனையும் அதிகமாக இருக்கும். அதை அனுபவிக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு கஷ்டம் தெரியும். அதனால் அந்த வழியும் வேதனையும் தேவையில்லாத ஒன்று கொண்டு நினைக்கிறேன். அதனால் அதுக்கான இடத்த கொடுக்காதீங்க. எல்லாமே திருடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதாவது நீங்கள் திருட வந்து தானாக திருடணும் அப்படின்றதில்ல, திருடுறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கும்போது திருடிட்டு போகிறாங்க. ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அவன் திருடணும் இல்லை, எடுக்கிறது வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கிறவங்க கூட அது எடுக்கிறது அதுக்கான வாய்ப்பை வந்து உண்டாக்கி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ட்ரெயினில் போகும் பொழுது, எப்போவுமே ட்ரெயினில் போகும் பொழுது நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வச்சுக்கிறது நல்லது. சேஃபான இடத்துல தான் இருக்கா, சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா நைட் டைம் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து திருடிட்டு போவாங்க, அது கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்தியன் ரயில்வே வந்து அதுக்கான ஒரு சேஃப்டி பர்பஸ் கொடுக்குறது இல்லையா அப்படின்னா, ஸ்லீப்பர் கோச்சாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியாக இருந்தாலும் அதுக்கான சேஃப்டி பர்பஸ் கொடுக்குறதில்ல. சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க, சிசிடிவி கேமரா வச்சு தான் திருடனை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் 0% தான் நான் சொல்லுவேன். சிசிடிவி கேமராவில் வச்சு ஒரு திருடனை கண்டுபிடிக்கிறாங்கன்னா 0%, இல்லைனா ஒரு 2% கொடுக்கலாம். மற்றபடி சிசிடிவி கேமரா வச்சு அவங்க பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சிசிடிவி கேமரா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் இல்லை. அதோட இன்சிடென்ட் இப்போ நடந்த அடுத்த இன்சிடென்ட்டை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கொலாப்ஸ் பண்ணால் அது கொஞ்சம் நல்லாயிருக்காது. அந்த திங்ஸை சேஃப்டியாக வச்சுருக்குமா, சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு வச்சுட்டு தூங்குறது ரொம்ப நல்லது. இல்லைனா உட்காந்துருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த டைமில் எனி டைம் வேணால் திருட்டுறாங்க. ட்ரெயினில் போகும்போது மொபைலில் வெளியே வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா வெளியில் அந்த டச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லைனா ஃபோனை வந்து தள்ளி விட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, பேகை ஜன்னல்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ட்ரெயினோடைய ஏறுற இடம் இருக்குல்ல, எந்த ஸ்லீப்பர் கோச் எல்லா கோச்சுக்கும் அதே சேம் தான்,
ஏறுற இடத்துலேருந்து உடனடியே ஏறி எடுத்துக்கிட்டு இறங்கிடுறாங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பொருள் என்ன இருக்குன்றது தேவை, வேஸ்ட்டான குப்பையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருள், பேக், இந்த 1000 ரூபா பேக்காக இருந்துச்சுனா அந்த பேக் அவங்களுக்கு ஒரு யூஸ் தானே, அப்படின்ற அளவுக்கு தான் திருடுறதுக்கு அந்தளவுக்கு திருடுறாங்க. அப்புறம் செயின்ஸு, ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கும்போது டீ குடு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்போ வந்து செயின்ஸை எடுத்துடுறாங்க. அந்த மாதிரியான திருட்டுலாம் நார்மலாக நடந்துகிட்ருக்கு. அதனால் திருடு போகிறதுக்காகவும் திருடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் நம்ம ஜெர்னி பண்ணுறது அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறது. ஏன்னா எப்போவுமே ட்ராவல் அப்படிங்கிறது அட்வென்ச்சர்ஸ் கொடுக்கும், 80% அட்வென்ச்சர்ஸ் பர்பஸையும் 20% மட்டும்தான் என்டர்டைன்மெண்ட் ஜாலியும் கொடுக்கும், என்ஜாய்ஸும் கொடுக்கும். அதாவது 80% உங்களுடைய பர்பஸ் இருக்கணும், தேவை இருக்கணும், இல்லைன்னா ஒரு லைக் எப்படி சொல்கிறது, 80% உங்களுக்கு என்ன மோட்டோ அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். என்ஜாய்மெண்ட்டுக்கு 20% தான் இருக்கும். நீங்கள் வந்து 80% என்ஜாய்மெண்ட்டு 20% தான் பர்பஸ் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேர் இழப்பாக தான் இருக்கும். அதனால் எனக்கு நடந்த இந்த சோக சம்பவம் மற்ற யாருக்கும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா அதோடைய வீடியோ கிளிப்பே அந்த 30 செகண்ட்ஸில் நடந்த அந்த கேப் ஆஃப் டைமை அந்த எடுத்துகிட்டு போனதை நான் பார்க்கல. நான் கரெக்டாக ஒரு ஃபோன் வந்துச்சுன்ட்டு நான் வெளியில் வரேன், அங்கே தான் இருக்கிறேன், அது ஒரு 5-6 நிமிஷம் அங்கே தான் இருக்கிறேன். அந்த கிளிப்பை ரெண்டுமே உங்களுக்கு வந்து அந்த சடனாக டைமிங்கில் ஒன்று நடந்திருக்கோம்ல, அதை நான் கிளிப்பை உங்களுக்கு ஜாயின் பண்ணி விடுறேன். அதை நீங்கள் பாருங்கள், அதோடைய ஃபீல் வந்து உங்களுக்கு முடிஞ்சு அதை உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ரிட்டன் அந்த திருட்டு உங்ககிட்ட நடக்காமல் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா நிறையா தடவை போகும்போதெல்லாம் இந்த திருட்டு நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நம்மளுக்கு நடந்தால் எப்படி ஃபீல் ஆகும், நம்மளுக்கு நடந்தால் எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அது நடந்துச்சு, அந்த ஃபீலும் கொஞ்சம் நல்லா அகோரமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் இந்த மாதிரியான ரிட்டன் ஒரு பணத்தை கொடுத்து வாங்க முடியாத பொருட்கள்லாம் போகாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டைரி போயிடுச்சுன்றது கொஞ்சம் வருத்தம், ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சுன்றது வருத்தம். மற்றபடியான பொருள் எக்ஸ்பென்சஸான பொருள் போணுச்சு அப்படின்னா ரிட்டன் பணத்தை கொடுத்து வாங்கலாம், இந்த மாதிரி பொருள் கொடுத்து வாங்க முடியாது. அதனால் பார்த்துக்கோங்க, பணத்தால் பெறக்கூடிய பொருள் திருடு போனால் கூட பிரச்சனை இல்லை, பணத்தால் பெற முடியாத பொருள் திருடு போனோம் வலியும் வேதையும் வேதிக்கும், அதனால் திருடு போங்க பார்த்துக்கோங்க. இப்போ எப்போவுமே பயணத்தை எப்பவுமே பாதுகாப்பாக பண்ணுங்கள். ஏன் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது திருடுறாங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் திருடுறாங்க, ஃப்ளைட்டில் போனாலும் திருடுறாங்க. திருட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் சகஜமாக நடந்துட்டு தான் இருக்குது, அது நம்மளுக்கு நடக்காத வரைக்கும் அது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து பத்திரமா சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ ஜாயின் பண்ணுறேன். ட்ரெயின் ரொம்ப ரொம்ப ஸ்லோ, ஏன் இவ்வளோ ஸ்லோ ஓட்டுறாங்க என்னென்னு தெரில. இன்ஜின்ஸ் ஆப்ரேட்டர் மற்ற ட்ரெயின் லாங்காக இருக்கிற ட்ரெயின் அதெல்லாமே அக்கிட்ட கொண்டு போகிறாங்க. லோக்கலாக இருக்கிற ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் சொல்லும்போது அங்கங்கே எல்லா ஸ்டாப்லையும் நிறுத்தி போகிற ட்ரெயின் தான், ஆனால் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்க அப்படின்னு தெரில. இங்கே வந்து 7:10 to 7:11 போகிறதுக்கு மாதிரி இருந்துச்சு, 1 நிமிஷம் நிற்க முடியல, அடுத்து 2 நிமிஷம் வந்துச்சு, 3 நிமிஷம் வந்துச்சு, 5 நிமிஷம் வந்துச்சு, இப்போ 7:20 வந்துருச்சு. இது கொஞ்சம் ஷேட், ட்ரெயினில் டைம் மேனேஜ் பண்ணாத தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். டைமிங் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதில்ல, அந்த இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏங்கிட்ட தான் இருக்குது, ஆ இல்லை ஒன்று பேக்லேயே போயிடுச்சு, பேக்கில் மைக்கு இதெல்லாம் போயிடுச்சு. அமௌண்ட் இல்லை. சிறுவர் ஸ்டேஷனில் நமக்கு வரும்போது வச்சுக்கேன், சிறுவர் ஸ்டேஷன் வந்து பேக் அடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னா ஃபோன் வச்சு வெளியில் போகிற கேப்பில் ட்ரெயின் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்துச்சு, வெளியில் வந்தோம் பேக் அடிச்சிட்டாங்க, பேக்குள்ள இது பொருள் எல்லாமே போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோன் பண்ணால் போலீஸு இது பண்ணுவாங்க, போலீஸுக்கு நம்ம என்கொயரி கொடுத்துருக்கோம், ஏன்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால் நம்ம திரும்ப அங்கே போகிறதும் கஷ்டம் தான். பேக் அடிச்சிட்டாங்க, அது மூலையிலே அடிச்சிட்டாங்க, ஃபோன் அதெல்லாம் இருக்கு பட் பேக்கை தான் அடிச்சிட்டாங்க. அப்போ பாருங்க, ஃப்ரெண்டோட நினைவு பாருங்க என்ன பண்ணுறது. எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்கே வந்து பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா மொழி தான் பிரச்சனை, லாங்குவேஜ் பிரச்சனை. கரெக்டாக அந்த எல்லாமே ஹிந்தி பேசுகிறது, நம்ம இங்கிலீஷில் பேசுனா இது பண்ணுறாங்க. சரி ஓகே, 1 3 9 கால் பண்ணுறாங்க, எல்லாமே டனல்ஸ் நிறையா இருக்கிறதுனால கரெக்டாக இதாக சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நம்ம பேசுகிற லாங்குவேஜ் ஹிந்தி மட்டும் தான் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், நீங்கள் வேறு எதுவும் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க காலத்தில் பண்ணலாம். ஏதாவது ஒரு பொருள் திருட்டு போயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அது கிட்ட தான், ஆனால் என்னென்னா வேல்யூ பண்ண கேமரா எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு சில பொருள் மட்டும் இன்னொரு மொபைல் ஃபோன் ஒரு பாக்கெட்டில் இருந்ததுனால பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அந்த ஃபோனும் போயிருக்கும், சின்ன பேக்கில் இருந்த பவர் பேங்க்கு, இந்த நம்ம கோபுர கேமரா, அப்புறமேட்டு கோபுர மைக், மைக்கு மூவிக்கு மைக்கு, அப்புறமேட்டு கோபுர சின்ன கீழே சொல்லி இது கேட்ஜெட்ஸ் எல்லாமே போச்சு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது, அப்புறம் நம்ம இப்போ கடைக்கு பிடிக்கிட்டு வந்து சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்குல்ல, கலெக்ட் பண்ணதாக இருக்கும்.
தெரிஞ்சுட்டே இருக்கும், எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் அடிச்சதுனால 80% கட் ஆகும். ஏன்னா 80% தான் இது உள்ள ரிட்டன் ட்ரெயினில் ஏறிட்டாரான்னு தெரியல. ரிட்டன் நம்ம போய் ட்ரெயினில் போய் செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு எல்லா பொருளும் போனோம் தான் வாங்கிக்கலாம். என்னோடய டைரி ரொம்ப இம்பார்ட்டண்டான டைரி வந்து அதுக்குள்ளே இருந்துச்சு. அதுதான் எதுக்க முடியாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. டைரி மிஸ்ஸிங்க, டைரி ரிட்டன் கிடச்சிச்சுன்னா அதனால் ஒரு நாள் நான் எட்டி அந்த சைடு தான் பார்த்துட்டு இருந்தேன். பேக் ரிட்டன் ஆப்போசிட் போன மாதிரி தெரியல. ரிட்டன் ட்ரெயினுக்குள்ளே ஏறி இருக்கலாம், இல்லைன்னா